ஹே காய்ஸ், கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சியோட வால்யூம் 3 படத்தை பார்க்கறதுக்காக எங்கள் ஏரியாவில் லத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேட்டருக்கு போயிருந்தோம். எப்போவுமே இங்கே தான் நான் எம்சியூ மூவிஸ் அண்ட் டிசியூ மூவிஸ்லாம் பார்ப்பேன். ஆரம்பத்தில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, போக போக நிறைய பேர் வந்துட்டாங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க, அண்ட் அவங்க ஒரு பெரிய டீமோட வந்தாங்க. அவங்களே கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் ஒரே டீமாக வந்து இந்த படத்தை பார்த்தாங்க. பொதுவாக எம்சியூ மூவிஸ் அப்படின்னாலே எங்கள் ஏரியாவில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் மற்ற எம்சியூ மூவிஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் 3 ஒரு ஆவரேஜான கூட்டம் இருந்தது. வழக்கம் போல ஆடு போட்டு அறு அறுன்னு அறுத்துட்டு படத்தை ஒரு வழியாக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவன் கிளிப்ஸ் எல்லாம் பிளர் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த ஜான்விக்கோட 4th பார்ட் மூவிக்கு நான் போட்டிருந்த அந்த வீடியோலாம் எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க, அதனால தான் ஒரு சேஃப்டிக்காக இதெல்லாம் பிளர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, ப்ளஸ் ரொம்ப சென்டிமெண்டலாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்திலேயே படத்தை பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இன்டர்வலில் எப்போவுமே வழக்கம் போல் நான் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தேன், பட் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த பாப்கார்னை கீழே போட்டுட்டேன். ஒரு பீஸ் கூட வாயில் வைக்கல, மொத்தத்தையும் கீழே போட்டுட்டேன். இன்டர்வல் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு படத்தை போடவே இல்லை, ஸ்க்ரீனை ஆஃப்லேயே வச்சுருந்தாங்க. பசங்கள்லாம் டென்ஷன் ஆகி எல்லாம் ஆப்ரேட்டர் ரூமுக்கு போயிட்டு படத்தை சீக்கிரம் போடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் படத்தை திரும்ப போட்டாங்க. செகண்ட் ஹாஃப் செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்தது, பயங்கரமான ஸ்பேஸ் அட்வென்ச்சர் ப்ளஸ் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்தது. அண்ட் நம்ம ராக்கெட் ரக்கூனோட அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்க அவ்வளோ ஜாலியாக இருந்தது. வழக்கம் போல் மிட் எடிட்ஸை மட்டும் பார்த்துட்டேன், போஸ்ட் கிரெடிட் சீனை நான் மொபைல்லே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன். பட் போஸ்ட் கிரெடிட் சீனை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மூவியை நாங்கள் ஆஃப்டர்நூன் ஷோவில் தான் போய் பார்த்தோம். சரி, லஞ்சை முடிச்சிடலான்னு எங்கள் ஏரியாவில் ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கிற ஒரு முஸ்லீம் ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல பிரியாணி தரமாக இருக்கும், ஒரு மட்டன் தம் பிரியாணி ப்ளஸ் ஒரு சிக்கன் தம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சைடிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு வஞ்சரம் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் தம் பிரியாணி தாறுமாறாக இருந்தது, சிக்கன் தம் பிரியாணி கொஞ்சம் சொதப்பி வச்சுருந்தாங்க. எங்கள் ஏரியாவில் இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ், முக்கியமாக பிரியாணி பயங்கரமாக தாறுமாறாக இருக்கும். இவங்களோட பேக்கிங்கும் சரி டேஸ்ட்டும் சரி செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த ஹோட்டலை பற்றினா ஒரு ஃபுல் ரிவ்யூ இன்னொரு நாள் நான் வீடியோவாக போடுறேன். அண்ட் இந்த கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் 3 எத்தனை பேர் பார்த்தீங்க, அண்ட் படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மூவிக்கு நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன், அதுக்கான ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.